புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். கொடிய ஒரு கொரோனா காலகட்டத்திலே இந்த நிகழ்ச்சி எந்த நிலையிலேயும் தடைபட்டு விடக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கிலே புதியுகம் தொலைக்காட்சி தயாரிப்பு அன்பர்கள் நவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக அதாவது ஸ்கை ஒரு தொழில் நுட்பத்தின் உதவியோடு என்னுடைய இல்லத்திலிருந்தே பேசச் செய்து அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப இருக்கிறார்கள். இதுபோல் எத்தனை நாட்களுக்கு செய்ய வேண்டி வரும் என்று எனக்கு தெரியவில்லை. லாக்டவுன் முடிந்து ஒரு சகஜ நிலை திரும்பிவிட்ட பிறகு புதியுகம் தொழில்நுட்பத்தில் வழக்கம் போல் பதிவுகள் செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி எப்பொழுதும் போல் வெளியாகும் என்கின்ற ஒரு தகவலை இந்த வேளையில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் பின்புலத்திலே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அன்பர்களுடைய விருப்பங்கள் எந்த நிலையிலேயும் அந்த இயலாத சூழ்நிலையிலே எங்களால் இயலவில்லை என்ன செய்வது என்று இது நின்றுவிடக்கூடாது. எப்பாடுபட்டாவது இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு எந்த நிலையிலேயும் ஏமாற்றத்தை தந்துவிடக் கூடாது என்று புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்கள் நிர்வாக அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அன்பர்களுக்கு அந்த நிறுவனத்திற்கு சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் இந்த வேளையிலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி புதியுகத்திலே எனக்கு தெரிந்து 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு என்று காலை வேளையிலே நான் குறிப்பிட்டது போல லட்சக்கணக்கான நண்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கு பெரியவர் என்ன சொல்ல இருக்கிறார் என்று பெரியவருடைய நான் வந்து வெறும் குரல், இந்த டிவி பெட்டி போல அதனுடைய கருவி போல நானும் ஒரு கருவி, மறந்தும் கூட இங்கே என்னுடைய கருத்து என்று ஒரு கருத்தை நான் சொல்லுவதில்லை, சொல்ல போவதும் இல்லை. பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறார், பெரியவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, பெரியவரால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட நெகிழ்ச்சியூட்டுகின்ற சம்பவங்கள் அனுபவங்கள் இவைகளை எடுத்து சொல்லுவதுதான் இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய நோக்கம். இதுல எந்த நிலையிலேயும் ஒரு தவறான செய்திக்கோ அல்லது ஒரு மிகைப்படுத்தலுக்கோ எனக்கு தெரிந்து இடமில்லை. ஒரு முறைக்கு பல முறை நான் கேள்விப்பட்ட உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற விஷயங்களைத்தான் நான் இந்த நிகழ்ச்சியின் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதிலே எங்கேனும் ஏதேனும் பிழை இருப்பின் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் உடனே அதை நான் சரி செய்து கொள்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம் என்பதே உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பெரியவர் பேசியிருக்கின்ற விஷயங்கள் மலைபோல் குவிந்து கிடக்கிறது. அப்படி மலைபோல் குவிந்து கிடக்கின்ற அந்த விஷயங்களை நாம் எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்ள போகிறோம், அதாவது நாம் வந்து எப்படியெல்லாம் பிரசன்டேஷன் செய்ய போகிறோம் என்பது இருக்கிறதே, அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ஊட்டக்கூடிய, அதாவது நிறைய காலம் இருக்கிறது, நிறைய எடுத்து சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, அதுவே வற்றாத அருவி போல கொட்டி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற அன்பர்கள், அடுத்து இவ்வேளையில நான் இன்னொரு கருத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெரியவருடைய கருத்துக்கள் தெய்வத்தின் குரல் என்கின்ற புத்தக வடிவத்திலே நமக்கு கிடைக்கிறது. அதிலே இருந்து பல நேரங்களிலே பல அரிய கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். அதே போல பெரியவர் குறித்து பலர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே தங்களுடைய அனுபவங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை சொல்லும் பொழுது அந்த புத்தகம் அதை எழுதி பெயரையெல்லாம் குறிப்பிட்டுத்தான் நான் சொல்லுகிறேன். எனக்கு அவர்கள் நன்கு பரிச்சயப்பட்டிருந்தால் நான் அவர்களை அழைத்து அவர்களிடம் இதை போல நான் பேசப் போகிறேன் என்று சொல்லி அவர்களிடம் அனுமதி பெற்று நான் பேசுகிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில்
அவர்கள் இதை ஒரு பொதுவான விஷயமாக அதாவது மக்களுக்கு சொல்லி சேர வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் நிச்சயமாக தவறாக கருத மாட்டார்கள் என்று கருதி நான் அந்த செய்திகளை இந்த இதிலே பகிர்ந்து கொள்கிறேன். அதே எனக்கு பலர் அனுப்பி தந்தது எனக்கு அவர்கள் அனுப்பி தருகின்ற நோக்கமே கூடவே கடிதத்தை வைத்து அனுப்பி தருகிறார்கள். இதை நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியிலே தயவு செய்து சொல்லுங்கள் எல்லோருக்கும் தெரியட்டும் என்று. அந்த வகையில் காஞ்சி மகானின் பாதுகா மகிமைகள் என்று ஒரு புத்தகம் பல மாதங்களுக்கு முன்னால் இந்த புத்தகம் குறித்தும் இந்த புத்தகத்திலே பல அன்பர்களுக்கு பெரியவருடைய பாதுகை அதாவது அவருடைய கால்களிலே அணிந்திருந்த பாதரட்சை நாம் எல்லாம் அணிந்திருப்பது செருப்பு மகான்கள் குருநாதர்கள் அணிந்திருப்பதற்கு பெயர் பாதரட்சை அதற்கு மேம்பாடு அதிகம் அவைகள் பலருடைய இல்லங்களிலே இன்றைக்கு இருக்கின்றன பெரியவர் தான் குடும்பத்தோடு வாழ்ந்த காலத்திலே அவருக்கு அணிவித்து பார்த்து பிறகு அதை காணிக்கையாக பெற்று சென்று தங்கள் வீட்டு பூஜை அறையிலே வைத்து பல அன்பர்கள் இன்றைக்கும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாதுகைகள் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது அதனால அப்படிப்பட்ட அந்த அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்வது என்பது என்னுடைய ஒரு நோக்கம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நொச்சியம் என்கின்ற திருச்சியிலே நொச்சியம் என்று ஒரு பாகம் இருக்கிறது அந்த பகுதியைச் சேர்ந்த திருமதி ராஜலட்சுமி விட்டல் என்கின்ற பெண்மணி இந்த காஞ்சி மகானின் பாதுகா மகிமைகள் என்கின்ற நூலிலே தங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவருடைய பாதுகை அந்த பாதுகை தனக்கு கிடைத்த விதம் அந்த பாதுகை தங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் ஒரு பாதுகாப்பாகவும் தங்களுக்கு எல்லா நலன்களையும் அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அந்த நூலிலே சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் திருமதி ராஜலட்சுமியினுடைய தொடக்கமே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு பெரியவாளோட முதல் ஆசீர்வாதமே நீ அமோகமா இருப்பே என்பதுதான் அதாவது தன்னுடைய குடும்பத்தவர்களோடு மகா பெரியவர் பார்ப்பதற்காக தரிசனம் செய்வதற்காக திருமதி ராஜலட்சுமி அவர்கள் பெரியவர் இருக்கும் இடம் சென்றபொழுது முதல் முதலாக பெரியவரை பார்க்கிறார் அதற்கு முன்பு அவர் பெரியவரை தரிசனம் செய்தது கிடையாது அப்பொழுது நல்ல கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நடுவிலே பெரியவர் அப்படியே கடந்து போகும் பொழுது திருமதி ராஜலட்சுமி விஜய விட்டல் அவர்களை பார்த்து நீ ரொம்ப அமோகமா இருப்பே என்று அவர்கள் ஆசீர்வதிக்கிறார் முதல் பார்வை முதல் ஆசி இதுவே அமோகமா இருப்பேன் என்று சொன்னது வந்து ரொம்ப சென்டிமெண்டாகவும் மற்றும் காரணங்கள் கருதியும் ரொம்ப மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுக்கிறது திருமதி ராஜலட்சுமி விட்டல் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ராம பக்தை ராமன் பால் அளப்பரிய பக்தி தினந்தோறும் ராமஜெயம் எழுதுவது அடுத்தது ராமாயணம் வாசிப்பது இவைகளை எல்லாம் தன்னுடைய ஒரு பெரும் வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய வீட்டிலே ராமனுக்கென்று பிரத்யேகமாக ஒரு அதாவது இப்படியே சார் எனக்கு ஸ்ரீராமன் மேலேயும் ராமாயணத்து மேலேயும் அசாத்திய ஈடுபாடு எங்காவது பூஜையில் இருக்கிற ராமனை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் போனாலும் போன இடத்தில் இரவு தங்க மாட்டேன் என்னால ராமனை விட்டுட்டு இருக்க முடியாது ராமாயணத்தை ஏழு காண்டம் மூணு வருஷம் நான் தொடர்ந்து படித்து முடித்தேன் அப்பத்தான் எனக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தோன்றியது அப்படிங்கிறார் அதாவது ராமாயணம் படித்து முடித்தால் அதனுடைய ஒரு சுப நிறைவாக சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வந்த அந்த நிகழ்வு இருக்கிறது அல்லவா அதை ஒரு வீட்டிலேயே பட்டாபிஷேக நிறைவாக அல்லது ஒரு மண்டபத்திலே எல்லோரையும் கூப்பிட்டு பட்டாபிஷேகத்தை நிறைவு செய்வார்கள் அதில் பக்தர்கள் எல்லோரும் பங்கெடுத்து பெரிய வாய்ப்பு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இப்ப நான்லாம் வந்து ராமாயணத்தை நான் படிக்கல அப்படின்னு சொன்னாலும் படிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னாலும் பட்டாபிஷேகம் ஒரு இடத்துல நடக்கிறது என்று சொல்லி நான் அதிலே கலந்து கொள்ளும் பொழுது எனக்கும் அந்த
ராமாயணத்தை படித்த அதனால் உருவாகின்ற புண்ணிய பயன் எனக்கும் கிட்டுகிறது. அதனால தனக்கு அடுத்தது பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற சகலருக்கும் நன்மையை செய்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் இந்த ராமராஜ்ய ராம பட்டாபிஷேகம் சாம்ராஜ்ய பட்ட. இந்த பெண்மணி அதாவது ராஜலட்சுமி விட்டல் அவர்கள் இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை நிகழ்த்த வேண்டும் என்று பெரிய அளவில் ரொம்ப சிறப்பாக நிகழ்த்த வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறார். நடுவில் இவர்களுக்கு பெரியவரோட தரிசனமும் கிடைக்கிறது. இவர்கள் திருச்சியில இருந்த சமயம் இதுல ஒரு சம்பவத்தை ரொம்ப அழகாக அவர்கள் குறிப்பிடுகிறார். அதாவது திருச்சியில இவர்கள் நொச்சியத்துல இருந்த சந்தர்ப்பத்துல சுத்தமா மழை அப்படிங்கிறதே இல்லை. ரொம்ப கடுமையான வறட்சி. ஜீவராசிகள் அதாவது ஆடு மாடுகள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத அளவிற்கு ஒரு வறண்ட சூழ்நிலை. பொதுவாக இப்படி ஒரு பெரிய வறட்சி ஏற்படும் பொழுது உஷ்ணம் மிக அதிகரிக்கும் பொழுது ராமாயணம் படித்தால் மழை பொழியும் என்று ஒரு நம்பிக்கை காலகாலமாக இருக்கிறது. ராமாயணம் சத்தியம் என்று சொன்னால் அந்த ராமாயணத்தின் மீது நம்பிக்கை வைத்து இது போல் மழை படுகின்ற பிரார்த்தனைகள் பலிக்க வேண்டும். அதற்குத்தான் அது செய்யப்படுகிறது. இறைவனுடைய கருணை வேண்டி செய்யப்படுகிற ஒரு பெரிய நிகழ்வு. உடனே என்ன செய்கிறார்கள், நல்ல மழை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஹரியூர் சுப்பிரமணிய என்பவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர் வந்து ராமாயணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். 8 நாட்கள் தொடர்ச்சியாக அவர் ராமாயணத்தை சொல்லி முடித்து விட்டார். 9வது நாள் ராமாயணம் ஒரு முடிவுக்கு வருகிறது. ராமாயண காதையை முடிவுக்கு கொண்டு வருகிறார். இந்த 9 நாளிலே 1 நாள் கூட மழை பொழியவில்லை. மழை பொழிவிற்கான அறிகுறியே தெரியவில்லை. அப்படியானால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கெல்லாம் எவ்வளவு மனச்சோர்வாக இருக்கும், பூஜையில ஏதாவது கோளாரா, பக்தியில ஏதாவது கோளாரா என்று எத்தனையோ கேள்விகள் சஞ்சலங்கள் மனசுக்குள்ளே எழும் அல்லவா. குறிப்பாக ஹரிஹூர் சுப்பிரமணிய கணபாடிகளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா அது இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு நல்ல காரியம் இதை செய்திருக்கிறோம், ஆனால் மழை இன்னும் வரவில்லையே அப்படிங்கிறார். 9வது நாள் காலட்சேபத்தை முடித்து விட்டார். ராமாயண கதையை சொல்லி முடித்து விட்டார். மழை வரல. அப்பொழுது ஒரு ஆவேச மிகுதியிலே, பக்தி ஆவேச மிகுதியிலே அவர் வந்து ஒரு சக்திய பிரமாணம் எடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நான் 9 நாட்கள் ராமாயணம் கதை சொன்னது உண்மை என்றார். அந்த ராமன் ஒரு சத்திய பிரபுவாக வாழ்ந்தது, அவன் வந்து தர்மத்தின் தலைவனாக திகழ்ந்தது, மற்றும் ராமாயணம் என்பது உண்மையானது என்று சொன்னால் நான் இந்த ஊர் எல்லையை தாண்டுவதற்குள் மழை வர வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் ராமாயணம் பொய், இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் நான் ராமாயணம் படிக்க மாட்டேன், இது சத்தியம் என்று சத்தியமே செய்து விடுகிறார். எப்பேற்பட்ட ஒரு சத்திய ஆவேசம் என்றுதான் இதை சொல்லணும். எல்லோரும் பதறிப்போகிறார்கள், ஆனால் ராமாயணம் அவரை கைவிடவில்லை. இப்படி அவர் சத்தியம் செய்த நொடி திபு திபு என்று மேகங்கள் திரண்டு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மழை பொழிந்து ராமாயணம் பொய்யில்லை, ராமாயணத்தின் மேல் மக்கள் வைக்கின்ற பக்தி எந்த நிலையிலும் பாழ்படாது என்று நமக்கெல்லாம் உணர்த்துவது போல மழை பொழிந்து அதற்கு பிறகுதான் எல்லோருக்கும் உள்ள குளிர்ச்சி ஏற்பட்டது என்றால் ராமாயணம் வாசிப்பது என்பது எப்பேற்பட்ட ஒரு செயல் என்பது புரியும். அப்பேற்பட்ட அந்த ராமாயணத்தினுடைய நிறைவாக சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அபிஷேகம் சம்பந்தமாக பெரியவருடன் பேச வேண்டும் என்றும் அவருடைய உதவி அதாவது அவருடைய கருணையும் ஆசியும் இதற்கு வேண்டும் என்றும் ராஜலட்சுமி விட்டல் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.